டீச்சர் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டு மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் லெசன் ஐ கேன் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற லெசனுக்கான ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே கேட்ஸ் விதவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் இன்ட் த வீடியோ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எக்ஸசை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல அதை ஷார்டஸ்ட் ரூட் டு ரீச் த ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க ஒரு கேர்ள் வந்து அவங்க ஸ்கூலில் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நம்ம இருக்கிற ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டை நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கலர் பண்ண சொல்லியிருக்காங்க இரு இப்போ இருக்கிறதுலேயே ஷார்டெஸ்ட் ரூட் என்ன நமக்கு இங்கே ஆக்சுவலாக நமக்கு மூணு ரூட் இருக்குது ஒரு ரூட் எப்படி இருந்து இப்படி ஏபிஇஜி எஃப்ஜி ஸ்கூல் போகிறது இன்னொரு ரூட் எப்படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி அவங்க ஸ்கூல் போகிற ரூட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப் அப்படி போயிட்டு அப்புறம் இப்படி ஸ்கூல் போகுது இதெல்லாம் இருக்கிறதுலே ஷார்ட்டான ரூட் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஷார்ட்டான ரூட் வந்துட்டு இப்படியே இவங்க ஸ்கூல் போகிறது தான் இவங்களுக்கு ஷார்ட் ஆன ரூட்டாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம் ஏபிஇஎஃப்ஜி இந்த ரூட் நம்ம கலர் பண்ணிக்கு போகணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கலர் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு ரீச் த பஸ் ஸ்டாப் அண்ட் ரைட் இட் அப்படின்ட்டு இருக்கு அப்போ இதில் வந்துட்டு இருக்கிறது ஷார்ட்டஸ்ட் ரூட் என்ன பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ரூட் தான் ஏசிடிஎஃப்ஐஜே இந்த ரூட் தான் இருக்குதுல்லே ஷார்ட்டான ரூட் அப்போ அதை எழுதிக்கலாம் ஏசிடிஎஃப்ஐஜே அப்படின்ட்டு எழுதிக்கோங்க ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் ஓகே நெக்ஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரூ த்ரீ எக்ஸைஸில் என்ன இருக்குது ட்ரா த ரூட்ஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு நம்மளாம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ரூட்டுமே நம்ம ஒரு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கும் பாருங்கள் இங்கே வந்துட்டு ஏஆல இருந்து ஆரம்பிச்சுக்கும் இந்த ஆட்டோலேருந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஸோ ஏலேருந்து ஏபி சி ஸோ ஏபிஇஜிஹெச் இந்த ரூட்டில் வந்துட்டு ஒன்று போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இல்லை அப்படின்னா இன்னொரு ரூட் எப்படி போகலாம் நம்ம இங்கேருந்து இப்படி போகலாம் இல்லையா இது ஒரு ரூட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஒரு ரூட்டு இங்கேருந்து இப்படி போய் இப்படி இப்படி ரீச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி போய் இப்படி கூட ரீச் ஆகலாம் ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா இப்படி போயிட்டு எஃப்ஐஹெச் இப்படியும் ரீச் ஆகலாம் ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ரூட்ஸ் ரைட் இப்போ இங்கே கீழே இருக்க ஆன்சர்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் கொஷின்ஸ்க்கு ரைட் த ஷார்ட்டஸ்ட்டு ரூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இருக்கலே ஷார்ட்டஸ்ட் ரூட் என்னது நம்ம சிடிஐஹெச்னு இருக்கும் எது ஸோ இங்கேருந்து சிடிஐ அப்புறம் ஹெச் இந்த ரூட் தான் நமக்கு இருக்கிறது ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்போ அதை எழுதியிருக்கோம் சிடிஐஹெச் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ரைட் தான் லாங்கஸ்ட்டு ரூட் இப்போ லாங்கஸ்ட் ரூட் கேட்டிருக்காங்க லாங்கஸ்ட் ரூட் என்னது சி ஏசிஏபிடி சாரி சிஏபிஇடிஎஃப்ஐஜே இந்த ரூட் தான் வந்துட்டு இருக்கலே லாங்கஸ்ட்டு ரூட்டு திரும்ப பார்க்கலாம் சிஏபிஇடிஎஃப்ஐஜி திஸ் இஸ் த லாங்கஸ்ட் ரூட் ஸோ இது எழுதிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் த அதர் ரூட்ஸ்னு கேட்டிருக்காங்க இப்பறம் மீதி த்ரீ ரூட்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படி எழுதுகிறோம் நம்ம சிஏபிஇஜிஹெச் ஒன்று சிஏபிஇஜிஹெச் இது ஒரு ரூட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ரூட் என்ன எழுதியிருக்கோம் சிடிஎஃப்ஐஹெச் சிடி

ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம கரெக்டான டாய் வந்துட்டு கரெக்ட் பிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கிறோம் நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் த க்ரீன் சர்க்கிள் க்ரீன் சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ டேர்ன் லெஃப்ட் அண்ட் மூ த்ரீ பாக்ஸஸ் டேர்ன் லெஃப்ட் அண்ட் மூ த்ரீ பாக்ஸஸ்னா ஸோ இஃப் ஹீ டேர்ன் லெஃப்ட் எப்படி இருக்கும் ஹீ வில் டேர்ன் தி சைட் ஸோ லெஃப்ட் டேர்ன் ஆகி த்ரீ பாக்ஸஸ் ஒன் ஃபோ ஒன்

டாய் ரைட் சோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஓகே கெட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இப்படி இந்த மாதிரி போனதுனால நம்ம வி ஃபவுண்ட் தட் டால் இல்லையா அந்த கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதுக்கு நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் இந்த டாய்க்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ பேஜ் நம்பரில் ஃபைன் த கரெக்ட் டாய் பை ஃபாலோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கலர் சேம் அதே எக்ஸைஸ்லாம் திரும்ப கொடுத்துருக்காங்க இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நம்ம அந்த டாய் ஃபைன் பண்ணி கலர் பண்ண போகிறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ளூ சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் ப்ளூ சர்க்கிள்

இந்த தாயை நம்ம கண்டுபிடிச்சி கலர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதோட நமக்கு என்ன முடிஞ்சு இந்த சிக்ஸ்த் லெசன் முடிஞ்சிச்சு இல்லையா ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சிக்ஸ்த் லெசன்க்கான அந்த எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இதில் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஓகே கிட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்